I gave you my heart. Hello viewers, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிரசம் எப்படி செய்யறது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் 2 கிலோ பச்சரிசி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பச்சரிசி வந்து நல்லா ஊறணும். சோ ஒரு 5 மணி நேரம் வந்து நான் அதை ஊற வச்சிருக்கேன். பாருங்க நல்லா வந்து ஊறி இருக்கு அரிசி. அடுத்ததா நம்ம இந்த அரிசியை காய வைக்க போறோம். காய வைக்கிறது வந்து நம்ம வீட்லயே காய வைக்கலாம். ஏன்னா அதிரசத்துக்கு மாவு கொஞ்சம் ஈரப்பதத்தோட இருக்கணும். சோ வெயில்ல காய வைக்காதீங்க. வீட்லயே வந்து ஃபேன் காத்துல காய வைங்க. அரிசி வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா கை வச்சு இப்படி தொட்டு பாருங்க. ஈரம் மட்டும் உங்க கையில ஒட்டாம இருக்கணும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஈர அரிசியை வந்து மிஷின்ல எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி அதிரசத்துக்கு அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் 1 கிலோ மாவுல தான் அதிரசம் பண்ண போறேன். எப்பவுமே அதிரசம் செய்யறதுக்கு எக்ஸ்ட்ராவா நமக்கு மாவு தேவைப்படும். அதனால நான் 2 கிலோ அரிசியை அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அரிசி மாவு ஈரத்தன்மையோட இருக்கும் போதே நம்ம பாகு எடுத்து கிளற ஆரம்பிச்சிடணும். பாகுக்கு வந்து நான் 1 கிலோ அரிசி மாவுக்கு 1 கிலோ பாகு வெள்ளத்தை நல்லா நுணுக்கி வச்சிருக்கேன். பாகு வெள்ளத்தை கடாயில ஆட் பண்ணிட்டு அதுல ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதும் ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. வெள்ளம் வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கரைய ஆரம்பிக்கும். பாகு எடுக்கிறதுக்கு 1/2 கிளாஸ் மேல தண்ணி ஊத்தாதீங்க. 1/2 கிளாஸ் தண்ணியே வந்து கரெக்டா இருக்கும். வெல்லம் எல்லாம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்து வரணும். இப்போ நம்ம பாகோட கண்டென்சியை வந்து செக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் பாகு ஆட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி கரைஞ்சி போகக்கூடாது. கரெக்டான ஸ்டேஜில் இருந்தால் பாகு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நான் மறுபடியும் அதில் பாகு ஆட் பண்ணி பார்க்குறேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கலைஞ்சி போகுது. இன்னும் வந்து பாகு பதத்துக்கு வரலை. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். நான் மறுபடியும் அதில் விட்டு பார்க்குறேன். பாகு வந்து நிற்குது கலையாமல். ஸோ பாகு பதம் வந்து கரெக்டாக வந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதத்தில் வந்து வரணும். அப்படி வந்தால் பாகு கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கடைசியாக ஏலக்காய் பொடி மட்டும் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பில் இருந்து கீழே இறக்குன உடனே பாகு சூடாக இருக்கும் போதே மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விடாமல் வந்து கிளறுங்க. கிளறும் போது மாவு வந்து கட்டி இல்லாமல் கிளறுங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதோட சேர்த்து நல்லா கிளறுங்க. மாவு வந்து இந்த மாதிரி கண்டென்சிக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. மாற்றி வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி மேலே அப்படியே அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நெய் நல்லா ஸ்ப்ரெட் ஆனதும் ஒரு பிளேட் வச்சு மூடிடுங்க.
ஏன்னா நம்ம 24 hours கழிச்சு தான் சுட போகிறோம். 24 hours வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதிரசம் வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். அதிரசம் சுடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பால் கவரில் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு வந்தாலே போதும், அதிரசம் வந்து சூப்பரா வந்துடும். அதிரசத்தை இந்த மாதிரி தட்டிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அதிரசத்தை சுட்டு எடுத்துக்கோங்க. அதிரசம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து எண்ணெயை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு அதை எடுத்துருங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து அந்த அதிரசம் மேலே வச்சு இந்த மாதிரி அமுக்குனிங்கன்னா மீதி இருக்கிற எண்ணெய் எல்லாமே என்ன ஆகிடும்னா வடிஞ்சிரும். இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான அதிரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. தீபாவளிக்கு நம்ம வீட்டிலே நம்ம வந்து அதிரசம் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.